இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சபை வரலாற்று செய்தி, காதற்கினிய பக்தி பாடல்கள் மற்றும் தேவ செய்தியை கேட்க இருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போதும் ஓர் இனிய பாடலை கேட்போம். Thank you.
ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று யாத்திராகமும் 20:4-5 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கிபி 108 ரோமின் ஆட்சி பொறுப்பேற்றான் ரோஜன். அவன் ஒரு கொடுங்கோலன். அச்சமயத்தில் சிம்புரசா என்னும் ஒரு விதவை ரோமில் வாழ்ந்து வந்தார். அவரும் அவருடைய 7 கிறிஸ்தவர்கள். அதை அறிந்த ட்ரோஜன் அவர்களை அழைப்பித்தான். நீங்கள் நம் தேவர்களை வணங்கவில்லை என்பது உண்மையா என்று கேட்டான். ஆம், இயேசு கிறிஸ்துதான் எங்கள் தெய்வம். மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்ட தேவர்களை நாங்கள் வணங்கக்கூடாது என்பது அவருடைய கட்டளை என்றார் சிம்புரசா. நான் ரோமின் மன்னன். உலகத்தையே நான் ஆட்சி செய்கிறேன். என் சொற்படி நம் தேவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் ரோஜன். நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாக பதிலளித்தனர் சிம்பரசாவும் அவருடைய மகன்களும். ஹெர்குலஸ் கோயிலுக்கு இவளை எடுத்து சென்று சவுக்கடி கொடுங்கள் என்று கட்டளையிட்டான் ரோஜன். அங்கு அவருக்கு சவுக்கடி கொடுக்கப்பட்டது. பின்னர் அவர் தலைமுடியை கயிற்றால் கட்டி அவரை கோயிலுக்குள் தொங்கவிட்டனர். அதன் பின்னர் கழுத்தில் கல்லை கட்டி அவரை ஆற்றுக்குள் எறிந்தனர். அவருடைய 7 வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். ஆனாலும் சாகும் வரையிலும் அவருடைய 7 எவரும் அந்த சிலைகளை வணங்கவே இல்லை. இவ்வாறு கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுவதை அறிந்த பித்தனியாவின் ஆளுநரான பிளைனி ட்ரோஜனுக்கு பின்வருமாறு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்ட நேரங்களில் ஒன்று கூடி தங்கள் தேவனாகிய கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் பாடுகிறார்கள். மேலும் களவு, கொலை, ஏமாற்று போன்ற குற்றங்களை செய்வதில்லை என்று உறுதிமொழியும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் பிறகு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்துவிட்டு எந்த தீமையும் செய்யாமல் பிரிந்து செல்கிறார்கள் என்று எழுதினார். அதன் பிறகு சில காலம் உபத்திரவம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தனர். கிறிஸ்தவர்கள் பெற்ற தண்டனைகள் முறையற்றவை என்று பல தத்துவ ஞானிகளும் அறிவாளிகளும் கருதினார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் மேல் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள். கிறிஸ்தவர்கள் நன்னடத்தையை பார்த்த அதிகாரிகள் பலர் அவர்கள் மேல் கருணை காட்டினார்கள். அவர்களில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். அன்று முதல் இன்று வரையிலும் தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் உபத்திரவப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறான். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்ட சபை வரலாற்று செய்தி உங்கள் விசுவாசத்தை ஊக்குவிக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ. எங்கள் முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. சிந்தி என்னை மீட்டதால் நான் உயிரல்லவா உமக்கு, காயப்பட்டு என்னை காத்ததால் நான் மகள் அல்லவா உமக்கு, நான் உயிரல்லவா உமக்கு, அன்பின் மகள் அல்லவா உமக்கு, அன்பின் மகள் அல்லவா உமக்கு. ரத்தம் சிந்தி என்னை மீட்டதால் நான் உயிர் அல்லவா உமக்கு.
நீ சொல்லல்லவா எனக்கு மதி இழந்து வசனத்தின் விளக்க உரையை வழங்க இருப்பவர் போதகர் பிராங்க்லின் சாலமன். செய்தியை கேட்போம். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே
உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். பாவம் என்னும் அடிமைத்தனத்திற்கெல்லாக தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து, பாவம் இல்லாத தேவன், சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நாம் மீட்படைய வேண்டும், நாம் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். நாம் அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாவத்தை விட்டு வெளியே வருகிறோம். இதில் பவுலின் அனுபவத்தை நாம் பார்ப்போம். பவுலார் கூறும்போது தான் பாவத்துக்கு மரித்ததாக அவர் கூறுகிறார். நியாயப்பிரமாணம் தன்னை ஒரு பாவி என்று தனக்கு சுட்டி காட்டியதாகவும் அவர் கூறுகிறார். அந்த பாவ பிரமாணத்தில் இருந்து எப்படி அவர் வெளியே வந்தார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று ரோமர் 8:2 கூறுகிறார். ஆம், பாவத்திற்கு அடிமையாய் இருந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவராக மாறினார். பாவம் மரணம் எனக்கூடிய பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவனுள்ள பிரமாணத்திற்கு அவர் கீழ்பட்டவராக மாறினார். எப்பொழுது அவர் தன்னுடைய பாவத்தில் இருந்து மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது, பாவ பிரமாணம் மற்றும் மரணம் இவைகள் மனிதனுடைய புதுப்பிக்கப்படாத சுபாவமான மாம்ச சிந்தையுடன் தொடர்புடையவைகளாக இருக்கிறது. இவை அவனை பாவம் செய்யவும் பிரமாணங்களை மீறவும் கட்டாயப்படுத்துகின்றன. கிறிஸ்துவுக்குள்ளான ஆவியின் பிரமாணமானது நம்மை பாவ பிரமாணத்திலிருந்து விடுவிப்பதோடு பாவத்திலிருந்து விலகியிருக்கவும் பாவத்தை மேற்கொள்ளவும் செய்கிறது. இவ்விரு நிலைகளிலும் மனிதனுடைய குணத்தை பரிசோதித்தறிவது தேவனுடைய சன்மார்க்க பிரமாணமான 10 கட்டளைகளே. பாவம் செய்யும்போது அது அவனை குற்றப்படுத்துகிறது, மற்ற நேரங்களிலே அது அப்படி செய்வது கிடையாது. தேவனுடைய நியாய பிரமாணத்தின் வேலையை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணம் அது அன்பின் பிரமாணம், நாம் எப்படி தேவனிடத்தில் சேருவது என்னக்கூடிய வழியை காட்டுகிற பிரமாணம். அந்த பிரமாணத்தை நாம் தவறும் பொழுது அது நம்மை சுட்டி காட்டுகிறது, எப்படி நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி. நாம் தவறாமல் அதற்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து அன்பின் பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நம்மை ஒன்றும் செய்வது கிடையாது. அது ஆவியின் பிரமாணமாக இருந்து அது நமக்கு ஜீவனை தரக்கூடியதாக, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகும் ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. பவுலார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தன்னுடைய பாவ நிலையில் இருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். மேலும் ஒருவன் தன்னுடைய பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டானேயானால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ரோமர் 8:1 பவுல் கூறுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று கூறுகிறார். ஆம், நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. அதாவது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நம்மை மேற்கொள்வது கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமே தவிர அழிவில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். புது பிறப்பானது ஒருவனை எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உயர்த்துகிறது என்று தெரியுமா?
வேதம் சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுலார் எழுதுகிறார். ஆம், நாம் புதிய பிறப்பை பெற்றிருந்தோம் என்று சொன்னால், புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக இருப்போம். நம்மில் ஜீவன் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் யோவான் கூறுகிறார், பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அதைத்தான் ஏற்கனவே கூறியிருந்தேன். மீண்டும் பிறப்பது என்று சொன்னால், தேவனுடைய அன்பில் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அன்பின் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் அன்பாயிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் அன்பானது எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறது நிமித்தம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், அவருக்குள் பிறந்திருக்கக்கூடிய நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ளவர்களாக அவருக்குள் பிறந்திருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்ன தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் எழுதுகிறார். மீண்டும் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி உலகத்தை ஜெயிக்க முடியும். நாம் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக உலகத்தை ஜெயிக்க முடியும். அதாவது மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும், மாம்ச சிந்தையை நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவ பிரமாணத்தில் இருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார். அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று அவர் கூறுகிறார். அவர் அன்பாய் இருக்கும்படியாய் கற்றுக்கொண்டதாகவும் அதன் மூலமாக உலகத்தை ஜெயித்ததாகவும் கூறினார். அப்படியானால் அன்பர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் மரித்தாரே. அவரை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்களும் புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற முடியும். தேவனுடைய அன்பை நீங்களும் வெளிப்படுத்த முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்டதான ஜெயத்தை கர்த்தர்தாம் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நாங்கள் புதிய பிறப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர கிருபை செய்திருந்தோம். அப்பா, பாவ பிரமாணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்து அன்பின் பிரமாணத்திற்கு நாங்கள் கீழ்பட்டவர்களாய் நடக்க நேர் கிருபை செய்திருந்தோம். உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை நீர் எங்களுக்கு தந்திருந்தோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நேர் கிருபை செய்திருந்தோம். எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும். மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்திடல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்னை மீட்டதால் நான் உயிரல்லவா
கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாளைய தினம் மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது சகோதரி ஜெமிலா பிராங்க்லின். வணக்கம்.